طلع ايه؟ இருக்கு நேரம் இருக்கு. ரொம்ப பேரை நிக்கிறீங்க, கால் கெடுக்க நிக்கிறீங்க, கிராம பகுதி ஊருக்கு போகணும் அதெல்லாம் யோசிச்சுதான் சொல்லி. அதுக்குதான் நிறைய பேருக்கு பேச வாய்ப்பு கொடுக்க முடியல. எங்கிட்ட பெரிய பிரச்சனை என்ன, பேச்சாளர் கூட்டம் பெரிய போச்சு. பிரச்சனை எப்பா இறங்குப்பா, எப்பா போய் இறங்குப்பா, கெஞ்ச வேண்டியது இருக்கு. சீட்டு கொடு, சீட்டு சீட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு. இதுல கரண்ட் அது எண்ணற்ற சிக்கல்களை வந்து சட்டசபையில் பாராளுமன்றத்தில் பேசிய பெருந்தகை நம்முடைய தாத்தா முக்கையத்தவர் அவர்கள். வைகை அணையை கட்டும்போது அதனால் ஏற்படுகிற பாதிப்பு என்ன, எத்தனை கிராமம் வெளியேற்றப்படும், அவர்களுக்கு உரிய நிவாரணம் என்ன வழங்குவீர்கள், என்ன கொடுப்பீர்கள், அவர்கள் எங்கு குடியமர்த்தப்படுவார்கள், அதையெல்லாம் தர்க்கம் செஞ்சு தெளிவாக வாங்கி அதுக்கப்புறம் திருப்பி அதுக்கப்புறம் தான் அந்த அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து இல்லை நாங்கள் உரிய இடம் கொடுப்போம், நிவாரணம் கொடுப்போம் அப்படின்னு தெளிவுபடுத்த பிறகு தான், தெளிவுபடுத்தப்பட்ட பிறகு தான் அதை விடுறாங்க. அப்படிதான் ஆழ்ந்த அறிவு, மிகுந்த நாடும் மக்களின் மீது மிகுந்த பற்று, இதெல்லாம் தான் நம்முடைய தாத்தாவினுடைய பெருமை, அவருடைய சாதனைக்கு காரணம் அதுதான். இங்கே பேசிய என்னுடைய தம்பி குறிப்பிட்டது போல அவர் ஒரு சாதி தலைவர் அல்ல, சாதிக்க பிறந்த தலைவன் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் தம்பி துரைமுருகன் சொன்னது மாதிரி ஒரு 13 நாளாவே உளவியலாவே நான் ரொம்ப உற்சாகமாகவும் ஒரு இதாகவும் இருந்தேன். ஏன்னா வேண்டாம், நம்ம செய்ய மாட்டான், அவன் தாத்தாவுக்கு செய்ய மாட்டான். அது வந்து முத்துராமலிங்கத்தவருக்கு ஓட்ட மாலை போட்டாலே போதும், பூலித்தேவனை கண்டுக்க வேண்டியதில்லை, வேலநாச்சியரை கண்டுக்க வேண்டியதில்லை, மருது பாண்டியை கண்டுக்க வேண்டியதில்லை, தேவர் ஓட்டெல்லாம் அந்த முத்துராமலிங்கத்தவருக்கு ஒரு மாலை வச்சுட்டா போதும், அது கவர் ஆயிரும். இப்படி இருக்கிற அரசியல்வாதியில் தான் நீ பார்த்துருப்ப. நான் அப்படி கிடையாது, நேரடியாக பாப்பா பட்டிக்கு போ, தாத்தாவுக்கு மாலையை போடு, இங்க வா, நினைவிடத்துக்கு வா, நீ ஓட்டு எனக்கு போட்டா போடு, போலைன்னா போ, அதை பற்றி கிடையாது. இது என் கடமை, நான் செஞ்சிருக்கேன், நிம்மதியா போய் படுப்பேன். எப்படி படுப்பேன், நிம்மதியா படுப்பேன். அன்னைக்கே தாத்தாவோட பேரன் தினகரன் எடுத்து நான் பேட்டி கொடுத்தோன்னு வணக்கம் சிம்மான் அப்படின்னு கொஞ்ச நேரம் பேச்சு இல்லை, அவங்க மனைவி வாங்கிருங்க அழுதுகிட்டு இருக்காரு, கொஞ்ச நேரம் விட்டு பேசுவாரு அப்படின்னு அழுதுட்டு என்னால தாங்க முடியல, நீ உசிலம்பட்டி விட்டு தாண்டாத எங்க தாத்தாவை உலகம் புறா கொண்டு சேர்த்துட்டேன் நீ நம்ம, அதுதான் பேரை வந்திருக்கேன், அதுக்கு தான் வந்திருக்கேன். இப்போ நீ நீ என்னை முன்னாடி நின்று கேட்டுக்கிட்டு இருக்க, உலகம் போகிற நேரலையில் பார்த்துட்டு இருக்கான், பார்த்துருக்கான். யாரா முகத்தவர்கள் தேடுவான் பாருங்க, இப்போ படிப்பான், விழுந்து விழுந்து படிப்பான், நீ புத்தகம் விற்க, புத்தகம் பயங்கரமாக விற்கும். அதில் அவர் சொன்னது 1989 இந்த நீங்கள் பேச போகிற இடத்துல உங்கள் மாமா பேசி ஒரு மணி நேரம் பேசினாரு, முன்னாடி கூடியிருந்த எல்லாரும் நாங்கள் அழுதுட்டோம். இப்போ எங்கள் மாமா பேசி அழலைன்னா நீங்கள் என்னது, என் முக்கியத்தவரை பற்றி அவர் பேசினா அப்புறம் அழாமல் எப்படி இருக்க முடியும். அதனால பெருமைக்குரிய நம்முடைய முன்னோர்களை போற்றுவது என்பது நம்முடைய பிறவி கடமை. அவர்கள் எவ்வழியில் நடந்தார்களோ அவ்வழியே பயணிப்பதுதான் ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்கான சரியான பாதையாகவும் பயணமாகவும் இருக்கும். அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். நம்முடைய தாத்தா முக்கையத்தவர் அவர்களுக்கு நாம் 100 விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் அவருடைய பேரன் அவருடைய விழாவை அரசு விழாவாக நான் அறிவித்து செய்வேன், உறுதியா செய்வேன். மாயக்கா பேர்ல எப்படி நான் மகளிருக்கு கல்லூரி கட்டுவனோ
அப்படி கல்வி வள்ளல் என் தாத்தா மூக்கையாத்தவர் பேர்லயும் கல்லூரி கட்டுவேன். கல்வினா இவங்க கட்டி கல்வி கல்வி கொடுக்குற மாதிரி இல்ல, உலக தரத்துக்கு கல்வியை கொடுப்பேன். நல்லா படிக்கிறவன படிச்சு செத்துக்கிறது இல்ல, நூத்துக்கு நூறு மதிப்பெண் வாங்கினவனுக்கு கல்லூரியில இடம் கொடுக்கறது இல்ல. கல்லூரி எவனுக்கு நோய் இல்லையோ அவன் எனக்கு நான் வைத்தியம் பாக்குறவன் டாக்டர் இல்ல, எவன் நோயாளியோ அவன் நான் வைத்தியம் பாக்குறவன் மருத்துவர். அது மாதிரி படிக்க முடியாதவன், படிக்க இயலாதவன், படிக்க முடியாதவனை படிக்க வைப்பதுக்கு பேர் தான் பள்ளி கல்லூரி. நூத்துக்கு நூறு வாங்குறவனை சேர்த்து படிக்க வைக்கிறது அல்ல, அதுக்கு பேர் கல்லூரி இல்ல, அது வியாபாரம். அதனால படிக்க முடியாத ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிற்றூர்களில் வாழ்கிற கிராமப்புற மக்கள் படிக்கிறதுக்கான வசதியை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் செய்வோம். அது என் தாத்தா மூக்கையாத்தவர் பேர்ல கட்டுவேன், உறுதியாக கட்டுவேன். அவர் கல்விக்கு செஞ்ச சேவைக்கு காமராஜர் என்கிற ஒரு மகன், கல்விக்கு செஞ்ச சேவைக்கு காமராஜர் பேர்ல பல்கலைக்கழகம் இருக்கு. மூக்கையாத்தேவர் என்கிற என் தாத்தா கல்விக்கு செய்த சேவைக்கு அவருக்கு அடையாளம் இல்லை, அவர் ஒரு அடையாளத்தை என் தாத்தா பேர்ல நான் நிறுவுவேன். மாயக்காவுக்கு கல்லூரி பெருங்காமநல்லூர்ல கட்டுவேன். இதை கேட்கிற ஆட்சியாளர்கள் எனக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் நீங்களே உருவாக்குற மாதிரி பேரை பெற்றுக் கொண்டு போகிறீர்கள், தயவு செய்து மாயக்கா பேர்ல கட்டுங்க, எங்க தாத்தா பேர்ல கட்டி நீங்க பேரை வாங்கிக்கிறீங்க, நான் பாராட்டு கூட்டம் போடுறேன். ஏன்னா நான் பேசுனது அவர் அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்களா சிந்திச்சு பேசுன மாதிரி பேசிட்டு வர்றீங்க, இப்ப தொடர்ச்சியா பாத்துக்கீங்க என்ன பேசிக்கிறிய, சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு. ஆமா எடுக்கணும், அதுதான் ரொம்ப நாளா பேசிட்டுதோ, அது நீங்க பேசக்கூடாது, நீங்க எடுக்கணும், நான் தான் பேசணும். குடிவாரி கணக்கெடுப்பை எடுக்கிறதுல வந்து சாதி வேணான்றாரு, சாதியை விட்டு வெளியில வரணுன்றாரு. ஆனா சாதி வாரியே கணக்கெடுப்பை எடுன்றாரு சீமான். மாட்டுக்காக போராடுறேன்றார், மாட்டுக்கறி சாப்பிடுவேன்றார். நான் போராடுறதே மாட்டுக்கறி சாப்பிடத்தான், அதனால கவனிச்சுக்கணும். சாதி வாரி கணக்கெடுப்பு நான் எடுக்க சொல்லுவது, சாதியை பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த குடி ஏற்ற தாழ்வுகளை ஒழிக்கத்தான். நீ முக்குளத்தோருக்கு சீட்டு கொடுக்க கூடாது, முக்குளத்தோர்னு சீட்டு கொடுக்க கூடாது. கல்லருக்கு ஒரு மந்திரி, மரவருக்கு ஒரு மந்திரி, அகமுடையருக்கு மந்திரி கொடுக்க கூடாது. கல்லரை தனியா என்ன, மரவரை தனியா என்ன, அகமுடையர் தனியா என்ன, என்னைக்கு கேற்ப கொடு. நீ முக்குளத்தோர்னு போட்டு கல்லருக்கு ஒரு மினிஸ்டர், மரவருக்கு ஒரு மினிஸ்டர், அகமுடையருக்கு ஒரு மினிஸ்டர், உன் வீட்டுல மட்டும் ரெண்டு மினிஸ்டர், என்னது எங்க இன்னைக்கு என்ன, உங்க இன்னைக்கு என்ன, என்னப்பா கோணர் நாங்க எவ்வளவு, என்னப்பா என்னப்பா முத்திரையர் நாங்க எவ்வளவு, வண்ணார் எவ்வளவு, குயவர் எவ்வளவு, என்னப்பா எண்ணி கொடு, எடுத்து கொடுக்காத, அள்ளி கொடுக்காத, அளந்து கொடு. கல்லர் நாங்க எவ்வளவு என்ன, மரவர் நாங்க எவ்வளவு என்ன, அகமுடையர் எவ்வளவு என்ன எண்ணித்தா, என் எண்ணிக்கை கேற்ப கொடு. ஒரு எளிய கோட்பாடு தான் என் உடன் பிறந்தார்களே, அஞ்சு பேர் இருக்கிற வீட்டுக்கு ஐம்பது பேர் சாப்பாடை அனுப்ப கூடாது, ஐம்பது பேர் இருக்கிற வீட்டுக்கு அஞ்சு பேர் சாப்பாடை அனுப்ப கூடாது. சமூக நீதி எல்லாம் அநீதி. கல்லர் எண்ணிய ஒரு கோடி இருக்கானாயா, குடியா அதுக்கு தக்கன குடிய, மூணு மினிஸ்டர் அவனுக்கே வரும்ய, அதை விட்டு முக்குளத்தோருக்கு மூணு மினிஸ்டர் கொடுத்துருக்கு, என்ன கதை இது.